நான் இப்ப தூக்கி போட்டதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த டேமேஜும் இருக்காது. அப்ப எவ்வளவு நம்மளோட பேனல் எவ்வளவு குவாலிட்டியா இருக்குன்னு இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது ரொம்பவே ஈஸிங் இன்ஸ்டால் பண்றது. இப்ப ஒரு பேனல் அப்படின்னா அந்த பேனல்ல கிளிப் மாட்டிட்டு ஜஸ்ட் வால்ல வச்சு ஸ்க்ரூ பண்ணிட்டீங்கன்னா அடுத்து இன்னொரு பேனல் வச்சு நீங்க ஜஸ்ட் அவ்வளவுதான் இன்ஸ்டால் பண்ணீங்க. நீங்க எப்படி ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்றீங்களோ அதே மாதிரி நீங்க வந்து 100% ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிவிசி பேனல நீங்க வேற எங்கேயுமே பாத்துக்க முடியாது. நம்ம தமிழ்நாட்டுல நம்ம தான் இப்ப ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணிருக்கோம். ஜியோமெட்ரிக்கல் பேட்டர்ல வரும். இப்ப இந்த ஆபீஸ் இந்த மாதிரி ஏரியா யூஸ் பண்ணும்போது ஒரு அபிஷியலா அப்படிங்கும் போது அந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்சர் பெயிண்ட் சொல்லுவாங்க சார். இதுவும் ஒரு ஒரு விதமான டெக்ஸ்சர், ஒரு மாதிரி பெயிண்ட் டெக்ஸ்சர். இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்ஸ்க்கு மோஸ்ட்லி பிடிக்கிறதுனால கிட்ஸ் ரூம் யூஸ் இது ரொம்ப அவங்க லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். லைட்டா நம்ம மேல தண்ணி கொட்டிடுச்சு அப்படின்னாலும் இங்க பாருங்க ஈஸியா கிளீன் பண்ணிக்கோ சார். நான் பிரைஸ் பார்க்கும்போது இப்போ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு 45-50 kg முடிச்சு கொடுத்துருவோம் சார். நம்ம லே பண்ணியே கொடுத்துருவோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோக்காக நம்ம திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய M2C அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கம்பெனிக்கு தான் வந்திருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்டீரியர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தி பேசுறது தான் மேடம் வந்திருக்காங்க. மேடம் வணக்கம். உங்க பேர் சொல்லிக்கோங்க. என்னோட நேம் கவிதா. என்னோட கம்பெனி நேம் வந்து M2C. ஓகேங்க. நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல திருச்செங்கோடுங்கிற இடத்துல இருக்கு. ஓகே. நாங்க வந்து 2021 இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம். புதுசா அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ லெந்த் பாத்தீங்கன்னா 10 feet வரும் சார். பிரெத் பாத்தீங்கன்னா 1 feet 3 inches வரும். ஓகேங்க. இதோட ஹைட் வந்து இப்போ இதோட திக்னஸ் பாத்தீங்கன்னா 6 mm இதுல இருக்கும் சார். இதோட திக்னஸ் பாத்தீங்கன்னா 6 mm க்கு இருக்கும். இது இவ்ளோ திக்னஸ் இருக்கு. இவ்ளோ திக்னஸ் இருக்கு இதுல. ஓகேங்க. இப்போ இதோட weight பாத்தீங்கன்னா ஒரு பானோட weight நம்மள்ட்ட 4 kg சார். இப்போ இதே நீங்க நார்த் சவுத் சைடுல பாத்தீங்கன்னா ஒரு பானோட weight வந்து ஒரு 1.2 kg ல இருக்கும். அதுக்குள்ள தான் இருக்கும். அதுக்குள்ள தான் சார் இருக்கும். நம்மள எவ்வளவு சொன்னீங்க? நம்மளது வந்து 4 kg இருக்கும் சார். ஒரு 2 kg இதுக்கு டிஃபரன்ஸ் வருது. எஸ் சார். நம்மளோட பானல் ஒரு பானலே 4 kg இருக்கும். நம்மளோட பேனலோட வெயிட்லயே சொல்லிரும் நம்ம குவாலிட்டி எவ்வளோ அப்படிங்கறத இதுலயே சொல்லிரும் சார். இப்போ இதனோட இன்ஸ்டாலேஷன் process-லாம் ஈஸிங்களா எப்படிங்க சார்? இது ரொம்பவே ஈஸிங் சார் இன்ஸ்டால் பண்றது. இப்போ ஒரு பேனல் அப்படினா அந்த பேனல்ல கிளிப் மாட்டிட்டு ஜஸ்ட் வால்ல வச்சு ஸ்க்ரூ பண்ணிட்டீங்கன்னா அடுத்து இன்னொரு பேனல் வச்சு நீங்க ஜஸ்ட் அவ்வளவுதான் இன்ஸ்டால் பண்ணுங்க. ரொம்ப கிளியரா இருக்கும் உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன். ஓகே. இதுல ஜாயிண்டே தெரியும். தெரியவே தெரியாது சார். ரொம்ப கிளியரா இருக்கும். ஓகே. சோ ரெண்டு பேனலும் மிங்கிளா இருக்கறதே வந்து தெரியல. சூப்பரா இருக்கு இல்லீங்களா? ஓகே. இது வந்து இப்போ வாலுக்கு ஓகேங்க. இதுவே சீலிங்க்கு பண்ற மாதிரி இருந்தா அப்படி சார்? இதே மாதிரி தான் சேம் process தான். இப்போ நீங்க சீலிங் பண்ணும்போது சேனல் போட்டுக்கறீங்க. சேனல் பண்ணிட்டு அதே மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாவே இருக்கு. ஈஸியா முடிஞ்சிரும். இதுல கலர்ஸ் எவ்வளவு இருக்குங்க மேம்? சார் நம்மள்ட்ட 10 கலர்ஸ் அவேலபிளா இருக்கு சார். இப்போ ஒவ்வொரு கலருமே பாத்தீங்கன்னா நம்மளோட வால்ஸோட பெயிண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்மள்ட்ட எல்லா கலர்ஸ்மே இருக்கு. இப்போ இத பாத்தீங்கன்னா மகோகனி பேட்டர்ன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி டார்க் கலரா இருக்கு. இதுவே ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விக்டோரியல் பேட்டர்ன் இந்த மாதிரி ஒரு டிசைன் ட்ரெண்டியா யூஸ் பண்ற மாதிரி இருந்தா ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ்ல அந்த மாதிரி இருக்கும். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து வுட்டாவே வேணும், ஒரிஜினல் வுட் மாதிரியே இருக்கணும் பார்க்கணும் அப்படிங்கறவங்க இந்த மாதிரி இது பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஜூம் பண்ணி கூட பாருங்க. ரொம்ப ஒரு ஷைனிங்கான லுக் கொடுக்கும் சார். அந்த கிரெயின்ஸ்லாம் அழகா தெரியுது. அது அப்படியே நீட்டா அப்படியே ஒரு வுட் ஃபினிஷிங் கொடுக்கும்னு பாருங்க. பாக்குறவங்க கண்டிப்பா வுட்னு தான் சொல்வாங்க. அவங்களுக்கு தெரியாது பிவிசி பேனல்ஸ் னு. ஓகே. இதுல வந்து இது பக்கத்துல இருக்குறது ஒரு டிசைன். சோ இதுவும் ஒரு டிசைன் தான். இது ஒரு டார்க் கலர் தான் சார். இதுலயே நிறைய ஒரு லைன்ஸ் வேரியேஷன் நல்லா இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான். அந்த வுட் பேட்டர்ன்லயே வேற வேற கிரெயின்ஸ்ோட இருக்கு. சோ இப்ப இந்த பேனல்ல நம்மள்ட்ட 10 கலர்ஸ் அவேலபிளா இருக்குங்க. சோ ஆமாங்க சார். இப்போதைக்கு நம்மள்ட்ட 10 கலர்ஸ் இருக்கு. ஃபியூச்சர்ல நம்ம இன்னும் கலர்ஸ் நிறைய கொண்டு வரலாம். அப்டேட் பண்ணுவீங்க. மேம் இன்னைக்கு மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா நிறைய இன்டீரியர் ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதுல என்ன அட்வான்டேஜ் இருக்கு? மக்கள் இத வாங்குறதுனால அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குங்க சார்? இப்ப இன்டீரியர் வர்க்னு பார்த்தாவே மக்கள் வந்து பிளைவுட், மைக்கா இதுதான் பாக்குறாங்க. இப்ப பிளைவுட் வைஸ் பாக்கும்போது காஸ்ட் அதிகம், மைக்காவும் காஸ்ட் அதிகம். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா லேபர் சார்ஜ், அவங்களுக்கு சார்ஜ் பண்ணும்போது அவங்களுக்கு மெட்டீரியல் ஈக்குவலா அவங்களுக்கும் லேபரும் இதாகும். இது ரெண்டுத்துக்குமே ஆல்டர்னேட்டிவ் தான் நம்ம பிவிசி பேனல் சொல்றோம் சார். இப்போ பிவிசி எப்படி ஈஸியா இன்ஸ்டால் பண்றோம், டைமிங்கும் சேவ் ஆகும். அதே மாதிரி ஜஸ்ட் வந்து லேபர் இன்ஸ்டால் பண்ணுவாங்க ஒரு 1 or 2 hourலயே, ஒரு 100 square feet அப்படிங்கும்போது ஒரு 1 or 2 hoursலயே
முடிச்சிருவோம். அவ்வளவு ஈஸியா முடிச்சு கொடுப்போம். இதுவே பிளைவுட்லாம் வச்சு பண்ணோம்னா ஒரு 10 டேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. 10 டேஸ் ஆயிடும் சார். 10 15 டேஸ் ஆயிடும் நமக்கு. இப்ப லேபர்ஸ் இதெல்லாம் வச்சு பண்ணும்போது ஈஸியா ஒரு 1 ஆர் 2 ஹவர்ல நம்ம இத கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. மேம் இப்ப இதனோட க்ளீனிங் ப்ராசஸ்லாம் எப்படிங்க? சோ இது வந்து க்ளீனிங் ப்ராசஸ் இப்ப ஜஸ்ட் நீங்க டஸ்ட் ஏதா பட்டா கூட லைட்டா இப்படி நீங்க தடச்சிங்கனா கூட இந்த இது ஸ்கிராச்சஸ்ல இது ஆகாது சார். நீட்டா அப்படியே டஸ்ட் வந்துரும். டஸ்ட் வந்துரும். நீங்க பாத்தீங்கன்னா தண்ணி லைட்டா நம்ம மேல தண்ணி கொட்டிருச்சு அப்படினாலும் உங்க பாருங்க ஈஸியா க்ளீன் பண்ணிக்கோ. இது வாட்டர் ப்ரூஃப் தான். வாட்டர் ப்ரூஃப் சார். இப்ப வாட்டர்னால டேமேஜ் எதுவும் ஆகாதுங்க. வாட்டர்னால எந்த டேமேஜும் ஈஸியா க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீனிங் ப்ராசஸும் ஈஸியா தான் சார். ஓகே. அண்ட் அதை தவிர இப்ப பிளைவுட் வுட்லாம் பாத்தீங்கன்னா இந்த கரையா இஷ்யூ வந்து இருக்கும். இது கரையா அஃபெக்ட் ஆகும். இது அந்த மாதிரி இல்ல. இது வந்து டெர்மினேட் ரெசிஸ்டன்ட். அந்த மாதிரி கரையா பிடிக்கிறது அந்த மாதிரி இதுல எதுமே ஆகாது. ஓகே. சோ அந்த இந்த க்ளீன் மெயின்டனன்ஸ் வைஸ் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஜீரோ மெயின்டனன்ஸ் தான் சார் இது. ஃபுல்லா எந்த ப்ராப்ளமும் எதுமே வராது. ஓகே. அண்ட் மெட்டீரியலுமே பாக்குறதுக்கு ஷைனிங்கா இல்ல ஒரு மாதிரி மேட் ஃபினிஷ்ல தான் இருக்கு இல்லீங்களா? ஏ ஆமாங்க சார். இது வந்து அப்படியே ஒரு நமக்கு பாக்கும்போது ஒரு வுட் ஃபினிஷிங் அப்படியே கொடுத்துரும் சார். ஒரு ஒரு உண்மையான ஒரு ஒரிஜினலா வுட் போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வுட் ஃபினிஷிங் அப்படியே கொடுத்துரும். இப்போ இது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் எப்படின்னா நீங்க ஸ்டார்டிங் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்றீங்களோ அதே மாதிரி 100% நீங்க ரீயூஸ் பண்ணிக்கலாம். வராது இப்போ பேனலை கீழே போட்டு காட்டுறேன் சார். இப்போ சார் இதுலேயே உங்களுக்கு தெரியும் நம்ம ரொம்ப ஒரு 100% நல்ல குவாலிட்டி கொடுத்துட்ருக்கோம். ஓகே. இப்போ கீழே போட்டும் டேமேஜஸ் எதுவும் இருக்கு? எந்த டேமேஜுமே இருக்காதுங்க சார். நீங்கள் பேனல் எடுத்து பார்க்கலாம். சுத்தமாக எதுவுமே டேமேஜஸே இல்லை. மேம் இப்போ இந்த பேனல்ஸ்ன்றது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாங்க? வீட்டுக்கு தான் யூஸ் பண்ணுமா அந்த மாதிரி ஏதோ இருக்கு? இல்லை வீட்டுக்கு யூஸ் பண்ணலாம் சார். ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். இன்டீரியரில் யூஸ் பண்ணலாம் சார். இப்போ வீட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் நம்மள்ட்ட ஒரு கஸ்டமர் வந்து நம்ம மலை ஈரத்துலலாம் பார்த்தீங்கன்னா வால்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி ஓதம் அடிக்கும். அந்த ஈரத்துக்கு ஓதம் அடிக்கும் போது அவங்க வந்து எவ்வளோ பெயிண்ட் அடித்தாலும் அந்த ஓதம் குறையவே இல்லை அப்படிங்கும் போது நம்ம பிவிசி பேனல் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டாக அதில் இருந்துச்சு சார். ஓகே. ஏன்னா வாட்டர் ப்ரூஃப்ன்றதுனால தைரியமாக ஈஸியாக நம்ம வச்சு கொடுத்தோம். இது இன்னொரு பெஸ்டான விஷயம் வந்து பெயிண்ட் செலவு வந்து மிச்சம் அடிச்சோம். பெயிண்ட் செலவு ரொம்ப கம்மியா இருக்கும். இதே தவிர ஹோட்டல்ஸ்லயும் யூஸ் பண்றாங்க இல்லையா? யூஸ் பண்ணலாம் சார். இப்போ அவங்க பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபுட் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க இன்டீரியர் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. அவ்வளவு செலவு பண்ணி அவங்களால பண்ண முடியாது. அதனால நம்ம இது வந்து ஒரு சீப் அண்ட் பெஸ்டா நம்மளோட பிவிசி பேனல கொடுக்கலாம் சார். இப்போ சின்ன ஹோட்டல்ல இருந்து பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் நம்ம ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இன்டீரியர் எடுத்துட்டாவே பிவிசி பேனல் இது எல்லா இடத்துலயுமே யூஸ் பண்றாங்க. வால் அண்ட் சீலிங்ல 100% எல்லா இடத்துலயுமே இன்டீரியர்ல யூஸ் பண்ணிக்கலாம் சார். அண்ட் இன்னொரு விஷயம் இப்போ இந்த பேனல வந்து ஃபுல்லா தான் யூஸ் பண்ணுமா? இப்போ இது எத்தனை அடி பேனல்ங்க இது? சோ இது வந்து 10 ஃபீட்ங்க சார். இது அப்படியே ஃபுல்லா யூஸ் பண்ணுங்களா? சார் அப்படியே இல்ல. நீங்க வந்து கிராஸா கூட யூஸ் பண்ணிக்கலாம் சார். இப்போ பாத்தீங்கன்னா பின்னாடி டிவி பேக்ரவுண்ட்லாம் வைப்பாங்க இல்லங்க சார். அப்ப கூட இத வந்து நம்ம தேவைக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ப்ராடக்ட் பத்தி எல்லாமே சொல்லிட்டீங்க. ஃபைனலா இதனோட பிரைஸ்ன்றது எவ்வளவு வரும்ங்க? சோ இப்போ இது ஸ்கொயர் ஃபீட்டுக்கே பாத்தீங்கன்னா வெறும் ₹55 சார் வரும். ஓகேங்க. இப்போ மொத்த பேனலும் பார்த்தா ஒரு 13 ஃபீட் இருக்கும் சார். அப்ப அது 13 ஸ்கொயர் ஃபீட் வரும்ங்க. 13 ஸ்கொயர் ஃபீட் வரும். இப்போ அது வந்துனா ஒரு ₹720 அந்த ஒரு பேனலே அவ்வளவுதான் சார். இன்னும் ஈஸியா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ஒரு வால கவர் பண்ற மாதிரி இருந்து ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து நீங்க இந்த இது பேனல் போடணும் அப்படிங்கும் போது ஜஸ்ட் ஒரு ₹6000 அதுக்குள்ள தான் சார் வரும். மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளவுதான் வரும்? ஓகே. மத்த மெட்டீரியல் போனோம்னா மத்த மெட்டீரியல் போகும்போது ஒரு ₹10-15 அதுக்குள்ள வந்துரும் சார். அப்ப இது வந்து ரொம்ப ஈஸி, ரொம்ப காஸ்ட் வைஸ் கம்மி சார். மேம் இப்போ இதுக்கு இந்த இன்ஸ்டாலேஷன் அப்படின்றது எப்படிங்க? இப்ப வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கேக்குறாங்கன்னா இன்ஸ்டால் எல்லாம் பண்ணி தருவீங்க? கண்டிப்பா பண்ணி கொடுப்போம் சார். எல்லா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நம்மள்ட்ட எல்லா டீலர்ஸும் இருக்காங்க சார். ஓகே. எங்க இன்ஸ்டால் பண்றதுனாலும் நம்ம நம்மள காண்டாக்ட் பண்ணா நம்ம பண்ணி கொடுப்போம் சார். ஓகேங்க. அண்ட் இப்போ இன்ஸ்டாலேஷனுக்கு பர் ஸ்கொயர் ஃபீட்க்கு எவ்வளவு சார்ஜ் வரும்? சார் ஒரு ₹20 சார்ஜ் பண்ணுவோம். ₹20 சார்ஜ் வரும். அப்ப மெட்டீரியல் வந்து ஒரு 55, இது வந்து ஒரு 20 அப்படினா ஒரு 75 வரும்ங்க. ஓகேங்க. அண்ட் இப்போ வேற ஏதோ டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நிறைய கார்பெண்டர்ஸ் நான் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படி டீலர்ஷிப் கிடைக்குமானு கேப்பாங்க. சார் அதுக்கு வாண்டட் இருக்கு சார். நம்ம M2C காண்டாக்ட் பண்ணாவே நம்ம வந்து டீலர்ஷிப் எடுத்துப்போம். சூப்பர் மேம். இப்போ நம்மள்ட்ட வந்து ஸ்டாக்ஸ்ன்றது இருக்குங்களா? எப்ப கேட்டாலும் நிறைய ஸ்டாக்ஸ் கொடுக்க முடியுங்களா? கொடுக்க முடியும் சார். இங்க பாத்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் நம்ம இவ்வளவு வச்சிருக்கோம். இப்போ இது இது வந்து சும்மா சாம்பிள்ஸ் தான் சார். இது இல்லாமே நமக்கு வேற ஹவுஸ்ல இன்னும் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு. இப்போ இதுதான் ஒரு பாக்ஸ்ங்களா? இதுதான் சார் ஒரு பாக்ஸ். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு பாக்ஸுக்கு 10 பீஸ் இருக்கும். இதுலயே தெரியும் இது நம்மள்ட்ட சாம்பிள் மட்டும்தான். இது வந்து வேர் ஹவுஸ்ல இன்னும் நிறைய இருக்கு. இப்போ நீங்க இந்த இதை வந்து எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம் சார். எப்ப கேட்டாலுமே கிடைக்கும். ஓகேங்க. பிவிசி பேனல் பத்தி டீடைலா வந்து சொல்லிட்டீங்க. இதை தவிர நீங்க வால்பேப்பரும் சப் பண்றதா சொல்லிருந்தீங்க. அந்த செக்ஷன் பாத்துறாங்களா? இந்த வால்பேப்பர் இண்டஸ்ட்ரியிலேயே நம்ம M2C கம்பெனி தான் இந்தியா ஃபுல்லாவே சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே. இந்தியா ஃபுல்லா நம்ம இந்தியா ஃபுல்லாவே நம்ம தான். சோ வால்பேப்பர்ல ஒரு மேஜரான ரோல் நம்ம ப்ளே பண்றோம் சார். M2C தான் இருக்கும். ஓகேங்க. இதுல வந்து கலெக்ஷன்ஸ் பார்க்கலாமா? ஆமா சார். இதெல்லாம் லைட் கலர்ஸா இருக்கும்.
இருக்கும் சார். இது வந்து இப்ப நம்ம வெளிய வந்து லிவிங் ரூம்ல அந்த மாதிரி லைட் கலர்ஸ் வந்து பிரிஃபரன்ஸ் பண்ணி போடுறாங்க. இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்ஸ்க்கு மோஸ்ட்லி பிடிக்கிறதுனால கிட்ஸ் ரூம் யூஸ் இது ரொம்ப அவங்க லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். இது வந்து டெக்ஸ்சர் பெயிண்ட்னு சொல்லுவாங்க சார். இதுவும் ஒரு விதமான டெக்ஸ்சர் ஒரு மாதிரி பெயிண்ட் டெக்ஸ்சர்லயே வால்பேப்பர்ல இருக்கும் சார். அதெல்லாம் ப்ளைன் கலர்ஸா இருக்கும் சார். ஓகேங்க. அண்ட் இந்த மாதிரி டார்க்லாம் ஒரு ஒன் சைடு மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஆமா சார். இப்ப நீங்க ஒரு வால் மட்டும் ஃபினிஷ் பண்ணனும், ஒரு பெட்ரூம்ல இந்த ஒரு வால் மட்டும் போடணும் அப்படினா இந்த மாதிரி கலர் ப்ரிஃபரன்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி டார்க் கலர்ஸ் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஓகேங்க. அண்ட் உள்ளேயும் டிசைன்ஸ் இருக்கு. உள்ளே நிறைய கலர்ஸ் இருக்கு சார். இப்ப இதெல்லாம் সিলவர் கோட்டன்ஸ்ல வரும் சார். ஓகே. இதுலயுமே கிளிட்டர் எஃபெக்ட் மாதிரி வரும். ஆமா சார். அண்ட் அங்க இருக்குறதெல்லாம் என்ன பெயிண்ட்? சோ இது வந்து ஜியோமெட்ரிக்கல் பேட்டர்ன்ல வரும். இப்ப இந்த ஆபீஸ் இந்த மாதிரி ஏரியா யூஸ் பண்ணும்போது ஒரு ஆபீஷியலா அப்படிங்கும்போது அந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க. இதுவும் ஒரு மாதிரி கிளிட்டர் எஃபெக்ட் மாதிரி வருது. இது সিলவர் அண்ட் கோல்ட் கலர்ல வரும் சார். ஓ, அந்த ஃபாயில் மாதிரி இருக்கு இதெல்லாம். ஓகே. இது இப்ப டிசைன்ஸ் எவ்வளவு டிசைன்ஸ் இருக்குங்க நம்மள்ட்ட? சார், நம்மள்ட்ட வந்து 500 பிளஸ் வேற டிசைன்ஸ் இப்போ இருக்கு சார். அந்த ஸ்டாக்ஸ் பார்க்கலாமா? பார்க்கலாம் சார். சார், நம்மள்ட்ட பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான டிசைன்ஸ் இருக்கு சார். ஓகேங்க. இதுல எல்லாருக்கும் பிடிக்கிறமான டிசைன்ஸ் இதுல எல்லாத்துலயுமே இருக்கு சார். கேட்டலாக்ல இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன்ஸ். இது பாத்தீங்கன்னா ஒரு கில்டர் டைப்ல வரும். ஓகேங்க. அதே மாதிரி இது பிளைன் கலர்ஸ். இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு பிடிக்கிற டிசைன்ஸ் கலர்ஸ் வேரியேஷன்ஸ் எல்லாமே நம்ம கேட்டலாக்ல இருக்கு. இப்ப வால்பேப்பர் வந்து ரோலா இப்படி தான் வரும். ஒரு ரோலா தான் சார் நம்ம குடுக்குறோம். இப்போ ஒரு ரோல் பாத்தீங்கன்னா ஒரு 56 ஸ்கொயர் ஃபீட் கவர் ஆகும். ஓகே. லெந்த் பாத்தீங்கன்னா ஒரு 32 ஃபீட் இருக்கும். இப்போ இதோட பிரெத் பாக்கும்போது ஒரு 1.5 அடி அப்படி அந்த மாதிரி கணக்குல வரும். ஓகேங்க. இப்போ மார்க்கெட்ல நிறைய இடத்துல வால்பேப்பர்ஸ் கிடைக்குது. அத கம்பேர் பண்ணும்போது நம்மள்ட்ட என்ன பெஸ்டா இருக்கும்? சரி, அத கம்பேர் பண்ணையில அவங்களுக்கு வந்து ஒரு 150 அதாவது திக்னஸ் சொல்லுவோம் சார். திக்னஸ் வந்து நம்ம GSM-ல சொல்லுவோம். அது எப்படினா ஒரு 150 GSM இருக்கும். இப்போ நம்ம வால்பேப்பர் பாத்தீங்கன்னா ஒரு 210 GSM அந்த அளவுக்கு இருக்கும். சோ குவாலிட்டி வைஸ் பெஸ்டா இருக்கும். இப்போ பிரைஸ்னு பாக்கும்போது எவ்வளவு வரும்? சார், பிரைஸ்னு பாக்கும்போது இப்ப ஸ்கொயர் ஃபீட்க்கு ஒரு 45-50 கிலோ முடிச்சு கொடுத்துருவோம் சார். நம்ம லே பண்ணியே கொடுத்துருவோம். கஸ்டமருக்கு லே பண்ணியே கொடுத்துருவோம் சார். ஓகேங்க. அண்ட் ஸ்டாக்ன்றது நிறைய இருக்குங்களா? எப்ப கேட்டாலும் இப்போதைக்கு இங்க சாம்பிள்ஸ் இருக்குங்க சார். ஸ்டாக்ஸ் நம்ம வேர் ஹவுஸ்ல இருக்கு. எப்ப கேட்டாலும் எவ்வளவு டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம் சார். நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஒரு உமன் என்டர்பிரனரா வந்துட்டு இவ்ளோ பெரிய விஷயம் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாங்க சார். அத அப்ரிஷியேட் பண்ணி தான் தினத்தந்தியில இருந்து இந்த நியூஸ் எங்கிட்ட கேட்டு போறோம். ஓ, ஆர்டிகிளே வந்திருக்குங்களா? சூப்பர் சூப்பர்ங்க மேம். இது எல்லாமே ஓகேங்க மேம். இப்போ வந்து புதுசா வந்து தொழில் தொடங்கணும் நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. அவங்களுக்குலாம் ஏதாவது சப்போர்ட்ன்றது பண்ணி கொடுக்குறாங்களா? பண்ணி கொடுக்குறாங்க சார். ஆல் ஓவர் இந்தியா டீலர்ஸ் வந்து வாண்டட். ஓகேங்க. அவங்க 2 lakh மெட்டீரியல் வாங்கணும். எந்த டெபாசிட்டே எங்ககிட்ட பண்ண வேண்டியதில்லை. அவங்க கொடுக்குற அமௌண்ட்டுக்கு நாங்கள் மெட்டீரியல் கொடுத்துருவோம். ஒரே ஒரு சின்ன கண்டிஷன் என்னன்னா ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்ல அவங்க ஷோரூம் போட்டிருக்கணும். அது மட்டும் ஏன் ஷோரூம் ஏன்னா இப்போ நம்ம பண்றது இன்டீரியர் ப்ராடக்ட். ஸோ அதை வந்து ஷோகேஸ் பண்ணாதான் ஈஸியாக சார். ஏன்னா வந்து பாக்குறவங்க அவங்க பிசினஸ் பெட்டரா டெவலப் பண்றதுக்கு அது ஒரு ஓகேங்க. ஸோ இப்போ நம்ம கிட்ட ஒரு பிசினஸ் வந்து பண்றாங்க அப்படிங்கும் போது நம்ம அவங்க மந்த்லி பேசிஸ்ல எவ்வளவு ஏர்ன் பண்ண முடியுங்க சார்? கன்ஃபார்மா அவங்க மந்த்லி 40,000 இருந்து 50,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். அண்ட் இப்போ நம்ம கம்பெனி சைடுல இருந்து டீலர்ஸ்க்கு வந்து கிளையண்ட்ன்றது கொடுப்பீங்களா மேம்? எப்படிங்க கொடுப்போம் சார்? இப்போ யூடியூப் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதுல இருந்து என்கொயரி வந்துச்சு அப்படின்னா சரௌண்டிங்ல எங்க டீலர்ஸ் எங்க இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த கான்டாக்ட் நம்பர் கொடுத்து அவங்கள கான்டாக்ட் பண்ண சொல்லிருவோம். ஃபார்வர்ட் பண்ணிருவீங்க. சோ ஜஸ்ட் மெட்டீரியல் மட்டும் ப்ரொவைட் பண்ணாம பிசினஸ் சப்போர்ட்டும் பண்ணி கொடுப்பீங்க இல்லையா? கண்டிப்பா பிசினஸ் சப்போர்ட்டும் பண்றோம் சார். ஓகே. பேசிக்கான இன்வெஸ்ட்மென்ட்ன்றது 2 lakh இல்லையா? ஆமாங்க சார். கஸ்டமைஸ்டு வால்பேப்பர்ஸ் நம்மள்ட்ட கிடைக்குங்களா? கன்ஃபார்மா அதுவும் பண்றோம் சார். கஸ்டமர் என்ன டிசைன் கேக்குறாங்களோ அத நாங்களே பிரிண்ட் போட்டு கொடுக்குறோம் சார். ஓகே. இதெல்லாம் அந்த கஸ்டமைஸ்டு கேட்டலாக்குங்க. இதுல நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க சார். கஸ்டமர் எதை விரும்புறாங்களோ அத நாங்க போட்டு கொடுக்குறோம். இது தவிர அவங்க நெட்ல இருந்து ஒரு இமேஜ் கேட்டாங்கனாலும் கொடுக்க முடியுங்களா? அது கொடுக்கலாம் சார். அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வெப்சைட் இருக்கு. அத அனுப்பிச்சுறோம். அதுல இருந்து எடுத்தாங்கனா கன்ஃபார்மா பண்ணிக்கலாம். மேம், நம்ம கிட்ட இப்ப இந்த ப்ராடக்ட்ஸ் தான. ஃபியூச்சர்ல என்ன வேற ப்ராடக்ட் அப்டேட் ஆகுங்களா? கண்டிப்பா அப்டேட் ஆகுங்க சார். M2C-ஓட விஷன் என்ன அப்படினா இன்னொரு 6 மந்த்ல இன்னொரு 2 ஆர் 3 மெட்டீரியல் கன்ஃபார்மா ஆட் பண்ண போறோம் சார். இன்டீரியர்னாலே M2C தான் அப்படின்னு கொண்டு வரதான் எங்களுடைய விஷன். இப்போ ஒரு ஸ்மால் பட்ஜெட்ல நீங்க பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா M2C வந்து உங்களுக்கு பிளாட்ஃபார்மா இருக்கும். ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்மா இருக்கும். M2C இருக்கும். ஓகேங்க. சோ கண்டிப்பா வந்து மேடம் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். மேடம், நாம இங்க இருக்கும்போது எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்களோ சேம் ரெஸ்பான்ஸ் நம்ம வியூவர்ஸ்க்கும் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோங்க. ஓகேங்க சார். ரொம்ப நன்றி. நன்றிங்க.